7:7-8-9-10 ஏழாம் அதிகாரம் 7:8-9-10 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்திரனாக நான் என்ன செய்யவில்லை என்னவில்லை. லூக்கா 7:7-7 நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்திரனாக என்னவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான், சில ஆட்கள் இருக்குது பாஸ்டர் நீ காலை கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும் சரியாயிரும். இந்த வீடு பிரதிஷ்டை பண்ணும்போதுல முதல் நீங்கள் தான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கணும் அப்படிம்பாங்க. காலை எடுத்து வைக்கும் போதுமே எனக்கு ஒரு யோசனை வரும் எப்பயுமே மைண்டில், என்ன யோசனை வரும்னு சொன்னால் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேற ஒன்றெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வருவாங்க இப்படி அப்படின்னு. கிறிஸ்தவங்க அல்லாதவங்க முத முத யாரை உள்ள கூட்டு போறாங்க, மாடை உள்ள கூட்டு போகுது, அது காலை வச்சாத்தான் இவனுக்கு ஸ்வீட் ஷோ நினைக்கிறான். அது மாதிரியே இப்ப விசுவாசி பாஸ்டர் எப்படி மாத்திருச்சு கவனி, இப்படித்தான் இருக்குது மனசுல. இவர் காலை வச்சுட்டாருன்னா என்ன செஞ்சிடும், எல்லாமே தலைகீழா மாறிடும், ஒண்ணுமே மாறப்போகிறது இல்லை. ஆமே சொல்ல மாட்டீங்களா, எதுல தெரியுமா மாற்றம் இருக்குது, விசுவாசத்தில் தான் மாற்றம் இருக்கிறது. கரங்களை தடுக்கிறேன், நல்ல கரங்களை இதுல அல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் தேவன் எல்லாவற்றையும் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறான். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எதிர்ப்பான ஆள் கிடையாது, எங்கிட்ட ஜெபிக்க வர்றதுக்கு எதிர்ப்பான ஆள் கிடையாது. நான் சொல்றது வந்து இது எல்லாவற்றையும் காட்டிலும் விசுவாசம் உங்களுக்குள்ள வர்த்திக்க 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 நீங்கள் சிறந்திருக்க முடியும் என்பதை நான் பேசுகிறேன். கைகளை தடையில கடமைப்படுத்தாங்க. அல்லேலூயா. சொல்றாரு நீர் வர வேண்டாம், அதுக்கு நான் பார்த்திருந்தேன் அல்ல, ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான் அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முடிவு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசினாரு, ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸ்டேட் வைஸாக போய் நான் காலை வைக்கிறதுனால தான் ஸ்டேட் மாறணுங்கிறது இல்லை, நான் இருக்கிற இடத்துலயே அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலை என் நாவிலே தேவன் கொடுத்துருக்கிறான். வர மாட்டேங்குது ஆமே. அல்லேலூயா. சில ஆள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி போகுது அமெரிக்காவுக்கு, நல்லா கவனிங்க. வீசா எடுத்து கர்த்தர் சொன்னார் பிரதர், எதுக்கு சொன்னார் இப்படிலாம் சொல்ல மாட்டார் கர்த்தர், இதெல்லாம் வீண் வம்பு. கர்த்தர் சொன்னார் உங்கள் வீட்டிலே தங்கி இருந்து தேசத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்க சொன்னார். நான் சொல்கிறேன் கர்த்தர் அப்படி சொல்கிறது இல்லை, இருக்கிற இடத்துலையே எந்த எல்கையும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் கர்த்தர் சொல்கிறார். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா, அமெரிக்காவுக்கு வார்த்தையை இங்கிருந்து அனுப்பினா போதும் அங்கே நடக்க வேண்டியது நடந்துட்டு இருக்கோம். தரங்களை தெரியாது இவங்களை மாறி விசுவாசிக்க கூடிய கூட்டம் எதுவுமே அமைச்சு பார்க்கலாம்.